பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எல்லாம் இருக்கிற இடத்துலயே கண்களை மூடி ஒரு நிமிஷம் தேவனை நோக்கி நாங்கள் பார்ப்போம். எங்கள் மகா பரிசுத்தமும் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, அம்மா, நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த நாளை தந்தைங்களே நன்றி செலுத்துகிறோம். கர்த்தரே சப்பா, நல்ல ஒரு இருக்கிற இடம் சப்பா, நல்ல உடுக்க உடை தகப்பனே, நல்ல சுவாசிக்க ஆக்சிஜனை ஃப்ரீயாக கொடுத்துருக்கிறீங்களே, நான் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தரே சப்பா, இந்த நாட்களில் வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு பேசும்படியாக நாங்கள் சுபிக்கிறோம். அடியே நிமரைத்து நீர் வெளிப்படுவீராக. இயேசு நம்ம நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். ஆதியாகமும் 12:2. ஆதியாகமும் 12:2 வாசிக்க கேட்போம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அல்லேலூயா. ஆபிரகாம் கர்த்தர் பார்த்து சொல்கிறார், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி, பிரைசலார், உன்னை பெரிய ஜாதியாக்கி. அப்போ ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லை. அப்போ நம்புவதற்கு ஏதுவில்லாது இருந்தும் கர்த்தர் சொன்ன காரியத்துக்காக அவன் என்ன பண்ணாங்க, ஆபிரகாம் விசுவாசிச்சான். நம்ம கூட இந்த நாட்களில் 2023 ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ கர்த்தர் சில வாக்கு தத்துவங்களை கொடுக்கும் பொழுது அது நம்பிக்கை ஏதுவில்லாததான் இருக்கும், நம்ப முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். அது எப்படி நடக்கும், இது இம்பாசிபிள், டாக்டர் சொல்லிட்டாங்க, இல்லை ஒன்றும் இல்லை, அது ஆகவே ஆகாது, மெடிக்கல் ரிப்போர்ட்ல ஆகவேன்னு சொன்னாலும் கர்த்தர் டாக்டர்களுக்கு எல்லாம் டாக்டராக இருக்கிற என்னுடைய ஆண்டவர் சொல்லுகிறார், அதை நான் நடத்தி கொடுப்பேன். ஹல்லேலூயா. நான் நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் ஆபிரகாம் நம்பினா பாருங்க. நம்ம கூட வாழ்க்கையில அநேக தருணங்கள் வரும் பொழுது கர்த்தரை ஒருவேளை கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தத்தையோ கர்த்தர் சொன்ன வார்த்தையை நம்ம நம்பாம போயிடுறோம். காரணம் என்ன தெரியுமா, அது இம்பா ஒண்ணுமே இல்லாத இடத்துல எப்படி நடக்கும், வனாந்திரத்துல ஆறுகளை உண்டு பண்ணுகிற தேவன் நம்முடைய தேவன் என்பதை மறந்து போக கூடாது. அல்லேலூயா, ஆமென். செங்கடலை ரெண்டா பிளந்து இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் வழி நடத்தவில்லையா, கர்த்தர் நடத்துவார். ஆண்டவர்கிட்ட கிட்டி சேரும் பொழுதுதான் ஆண்டவர் அதை செய்வார், காரியங்களை வாக்கிய பண்ணுவார். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் கர்த்தர் நம்புவாங்க. கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், ஆமென், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். அப்ப ஆபிரகாம் நினைச்சாங்க, ஒண்ணுமே இல்லையே, ஜீரோல இருக்கோமே, இது அடுத்த சந்ததி நமக்கு இருக்குமா சொல்லி நீங்க நினைச்சு கொண்டிருக்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறாங்க, நம்புவதற்கு எதுவில்லாது இருந்தும் நீங்க நம்புங்க, விசுவாசிங்க, கர்த்தர் அதை நடத்துவாங்க, பெரிய ஜாதி ஆக்குவாங்க, பெயரை பெருமைப்படுத்துவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். ஒரே ஒரு பாடல் நம்ம பாடுவோமா, என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் என்னோட சேர்ந்து வாழ்த்தை முடிந்தது, மறுவாழ்வு இல்லை என்றாலும், என் பாதையெல்லாம் ரொம்ப டார்க்கா இருக்குதே, ஐ டோன்ட் நோ வேர் இஸ் த வே, ஐ டோன் நோ வேர் இஸ் த பாத், யூ ஆர் திங்கிங், காட் இஸ் டெல்லிங், ஐ ஆம் த வே, அமேன், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன், அமேன், வாழ்க்கை முடிந்தது, மறுவாழ்வு இல்லை என்றாலும், என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும், நம்புவேன் என்னே சோ ஒருவரை. ஆண்டவர் வசனத்தை கொடுத்துருக்குறாங்க, என்னை பெரிய ஜாக்கி பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொல்லி, நம்புவதற்கு எது இல்லாது இருந்தும் விசுவாசிப்போம், நம்புவோம் என்னே சோ ஒருவரை. பாடுவோமா, நம்புவேன் என்னே சோ ஒருவரை, நம்புவேன் என்னே சோ ஒருவரை, நம்புவேன் என்னேசு ஒருவரை. நீங்க எங்க பிரயாணம் பண்ணி கொண்டிருந்தாலும், இந்த சத்தத்தை நீங்க கேட்டு கொண்டிருந்தாலும், இந்த வீடியோ நீங்க எங்க இருந்து பார்த்தாலும், ஒரு நிமிஷம்
கண்களை மூடு. இல்ல நீங்க காதலை கேட்கும் பொழுதே என்னோட இணைந்து நம்புவேன் ஒருவரை, நம்புவேன் என்னேசு ஒருவரை, ரபாலா சந்தடா, நம்புவேன் என்னேசு ஒருவரை, என்னோட இணைந்து நம்புவேன் என்னேசு ஒருவரை. நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கை என் அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் நம்பிக்கையின் அஸ்திபாரம். என்னோட சேர்ந்து பாடுங்க பாப்போம். நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும், அவர்கள் நம்பினார் அல்லவா, நம்மளும் விசுவாசிப்போமா, கர்த்தர் நடத்துவார். நம்புவேன் என்னேசு ஒருவரை, நம்புவேன் என்னேசு ஒருவரை, பிரைஸலா, நம்புவேன் என்னேசு ஒருவரை, தேங்க்யூலா. ஓராபானா சந்தடா, கொஞ்ச நேரம் ஆவில நிரம்பி கர்த்தருடைய சத்தத்தை கேட்டிருக்கிறோம். உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய் என்று சொல்லி கர்த்தர் வசனத்தை கொடுத்துருங்க. நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தர். பிள்ளைகளை சுப்பா எங்க வேலை செய்து கொண்டு இருந்தாலும், சுப்பா எங்க பிரயாணம் பண்ணி கொண்டு இருந்தாலும், ஆவியானவர் கூட இருங்க. கொரோனா வைரஸ் வராதபடி, தாக்காதபடி, புதுசா ஏதோ பேர் உருமா பேரை மாற்றி உருமாறி இருக்கிறது, 18 பேருக்கு அது பரவும் என்று சொல்லுகிறாங்க. ஆனா எதுவும் வரக்கூடாது தகப்பனே, நீங்க காத்துக்கொள்ளுங்க, பொறுப்படுத்திக்கொள்ளுங்க. இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தொடர்ந்து எங்களுடைய யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஒரு உங்களுடைய தெரிந்த நண்பர்களுக்கு இதை அறிமுகம் செய்து வையுங்கள். வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லி இன்ஸ்டாகிராமில் இருக்குது, ஜீசஸ் இஸ் கம்மிங் அகைன் மினிஸ்ட்ரீஸ்ன்னு போட்டிங்கனாவே வரும். மற்றும் ஃபேஸ்புக் பக்கம்லையும் இருக்கிறது, என் டைம் டேனியல் யூத் அப்படின்னு போட்டால் கூட நம்மளுடைய ஃபேஸ்புக் பக்கம்லே மற்றும் யூடியூப் தளங்கள்லே எல்லா வீடியோஸ் மற்றும் சாங்ஸை நாங்கள் அப்லோட் செய்திருக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் ஊதிய ஊழியத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ தேங்க்யூ, ஆமென்.